அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ரெண்டு நண்பர்கள், அந்த ரெண்டு நண்பர்களும் அடிக்கடி வரமாட்டார்கள். கொஞ்ச காலம் கழித்து எப்பயாவது ஒரு நாள் வந்து சந்திப்பார்கள். ஒரு நாள் ரெண்டு பேரும் வரும் பொழுது ஒரு நண்பர் சொன்னார், ஐயோ உலகத்திலேயே பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறார், அதனால தான் இவ்வளோ பெரும் ஒரு நோயினால், பயங்கரமான ஒரு நோயினால் நீண்ட காலம் அவர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அடுத்த நண்பருக்கு இது ஒரு பாரமாக அமைந்தது. இதை ஐயோவிடம் எப்படி சொல்வது என்று அவர் யோசிக்கிறார். ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்கலாம், இவரும் சந்தேகப்படுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஊர் உலகம் இப்படித்தான் பேசும். ஒரு மனிதன் நோயில் படுக்கையாகினால் அவர் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஊர் உலகம் பேசும், இவர் செய்த அநியாயங்கள் தான், அதுதான் நோயினால் அவதிப்படுகிறார். படுத்த படுக்கையாகி விட்டான், பிசினஸில் லாஸ் ஆகினால் என்ன சொல்வார்கள், அவர் சம்பாதித்ததே ஹராத்தில், அதால தான் அவருக்கு லாஸ். கண்ணியமான சகோதரர்களே, கீபத் பேசக்கூடிய பழக்கம் எங்களுடைய சமூகத்திடம் இருந்து இல்லாமல் போகுதில்லை. கீபத் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், அடுத்தவரை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், நாம் யோசிப்போம், நான் அவனை பற்றி பேசுவதால் நான் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல் இபாதத்துடைய நன்மைகளை அவருக்கு நான் சும்மா கொடுக்க போகிறேன், எனக்கு பாவமும் கிடைக்க போகிறது. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி ஒருவர் புறம் பேசினார். இந்த செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது, சந்தோஷப்பட்டார்கள். காரணம், என்னை பற்றி புறம் பேசி அவனுடைய அமலை எனக்கு தந்து விட்டானே, நன்மைகளை எனக்கு தந்து விட்டானே, ஒரு பழக்கூடை அனுப்பி வைத்தார்கள் சந்தோஷத்தில். கனிவான சகோதரர்களே, பெரியோர்கள், அன்பானவர்களே, சிலர் எங்களிடம் மட்டும் சில விடயங்களை நம்பிக்கைக்காக சொல்வார்கள், அதை நாம் நாலஞ்சு பேருக்கு பரப்பிவிடுவோம், அது அப்படியோ பல பேருக்கு பரவிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தஷாரு முஹ்தமன், மஷூரா கேட்கப்படக்கூடியவன் அவன் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவன். நம்பிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் என்னிடம் தனிப்பட்ட விடயத்தை என்னோடு ஆலோசிக்கும் போது அதை நான் வெளியே சொன்னால் அது அமானிதத்துக்கு மாற்றம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமான சகோதரர்களே, அந்த நண்பர் சொல்கிறார், ஐயோபுடைய ஏதோ ஒரு பாவம் தான், அதால் தான் அவர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அடுத்த நண்பர் நபி ஐயூபிடம், இந்த நண்பர் இப்படி சொன்னார் என்று சொல்கிறார். நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாள் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ரெண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இரண்டு பேரும் ஃபயஸ் குரானில்லாம் அல்லாஹுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹுடைய பெயரை சொல்லி சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் அந்த சண்டையை விளக்கினேன், ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினேன். அந்த ரெண்டு பேருடைய விடயத்தில் நான் தலை போட்டு விட்டேனோ தெரியாது, நான் தெரிந்த மட்டிலும் இதுதான் என்னுடைய பாவம். ஒரு நபி, ஒரு நபியிடமிருந்து பாவம் நிகழுமா? நபிமார்கள் மஅசூம்கள், பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னால் நிகழ்ந்த ஒரே ஒரு பாவம் இதாகத்தான் இருக்கும், வேறொன்றும் இருக்க முடியாது.